ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, டிசி விசிஸ் ஜிடி மேட்ச் நம்பர் 40 ஐபிஎல் 2024. அந்த மேட்ச்க்கான ஒரு 10 கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்க்கான டீம்ஸ் பார்க்குறதுக்கு மாதிரி லாஸ்ட் மேட்சோட டீம் பார்த்துக்கலாம். சிஎஸ்கே விசிஸ் லக்னோ சூப்பர் ஜெயின். சிஎஸ்கே தான் வந்து வின் பண்ணுற மாதிரி இருந்தாங்க, கண்டிப்பாக அவங்களாம் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் ஹோமில். பட் ஸ்டைனிஸ் வந்து அதை மாற்றி விட்டார் மொத்தத்துக்கு. லக்னோ வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ டீம் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து குயின் டிகாக் கிடையாது, ஏன்னா தீபக் சார் அவுட் ஆகிட்டார். அவங்க பேட்டிலில் வந்து குயின் டிகாக் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் ஏகியோட ஒரு செம்ம 100 அடித்தார். ஸோ ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனு அவர் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 100 அடிக்கிறான்னு பார்த்தா அவரை வந்து ஓவர் டேக் பண்ணி மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 ரன்ஸ் அடித்து கேப்டனாக வந்துட்டார். பயங்கரமான ஒரு இன்னிங்ஸு. ஸோ அவர் தான் வின் பண்ண வச்சாலும் கூட, ஏன்னா கே எல் ராகுல் குயின் டிகாக் எல்லாருமே வேகமாகவே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிவம் தூப்பே வந்து அடித்தோம். இவங்க ரெண்டு சிஎஸ்கேயில் வந்து சிவம் தூப்பே அண்ட் கெக்கிவாட் அடித்தாங்க. ஸோ இதில் வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் மட்டுமே அடித்து வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நிக்லோஸ் புரான் ஒரு 55 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் தீபக் கூட அதில் வந்து டீம் டீம் வந்திருக்காரு. மொத்தத்தில் இதை வந்து சேஃப் அண்ட் ரிஸ்க்குன்னு வந்து பார்த்தோன்னா இது சேஃப் தான் கெக்கிவாடு. அப்புறம் கேப்டன் அண்ட் ஒய்சி பர்சன்டேஜுமே அதிகமாக தான் இருந்துச்சு ருத்ராஜுக்கு. ஸோ சிவம் தூப்பே அப்புறம் வந்து ஸ்டாய்னிஸ் பத்திரானா தீபக் சவர் இவங்களாம் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸு. ஸோ தீபக் கூடா நிக்லோஸ் புரான் ஹை பர்சன்டேஜ் பிளேயர் தான். அதுக்கப்புறம் வந்து கூடா அப்புறம் வந்து மோசின் கான் மேட் ஹென்றி இவங்களாம் தான் ஒரு ரிஸ்கி பிளேயர் சாய்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இத்தனை நாள் சைன் ஆகாத பிளேயர் வந்து இன்றைக்கி பயங்கரமாக சைன் ஆகி 120 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. செம்மையான ஒரு நாக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நான் எப்போவுமே சொல்கிறது, அதுதான் ஒரு பிளேயர் வந்து சைன் ஆகாமல் இருந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து கேப்டனாக வைஸ் கேப்டனாக மேட்ச்சுக்கு வந்து ட்ரை பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அந்த மேட்ச் வந்து அவங்க சைன் ஆனாங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதேமாதிரி எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால்னு நான் சொல்லியிருந்தேன், அதேமாதிரி அவர் 100 அடிச்சார் போன மேட்ச் எம்ஐ கூட. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டீம் ஸ்பீக் பண்ணோம். நேற்று நம்ம போட்டிருந்த டீமில் ஒரு 4 மெம்பர்ஸ் மட்டும் மிஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நான் தீபக் கூடாவே பிக் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி சைஸ்லாம் போட்டிருந்தேன், பட் லைட்டாக ஒரு 4 பிளேயர்ஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே குயி டிக்காக வந்து எடுக்கலை நான், அதுவும் கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் என்ன தான் இருந்தாலும் இந்த பவுலர்ஸில் ஒரு 2 மெம்பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன், எஸ் தாகூர் அண்ட் மோசின் கான் இவங்களெல்லாம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட கொஞ்சம் ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் ட்ரீம் டீமில் வந்தாங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இன்றைக்கான டீம்ஸை வந்து பார்த்துடலாம். விசன் லெவன் ஆப் இன்னும் இன்ஸ்டால் பண்ணால் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க, ஒரு சூப்பரான ஆப்பு, ஸ்மால் லெக்ஸ்னே ஒரு பெஸ்ட்டான ஆப்பு விசன் லெவனு. ஸோ ஸ்மால் லெக்ஸ் தான் க்ரியேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் ஜிஎல் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அதில் 10x1 7x4 பிளேயர்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது, ஜிஎஸ்டியுமே கிடையாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் இருக்குது, எந்த ப்ராப்ளமுமே வராது, உங்களோட சிங்கிள் ருப்பி கூட மிஸ் ஆகாது. ஸோ செம்மையாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. வித்ட்ரால் போட்டிங்கன்னா உடனடியாக இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் வந்துடும், நீங்கள் டெபாசிட் பண்ணுற மட்டும் உடனடியாக வந்துடும். நீங்கள் வின் பண்ணிங்கன்னா வின்னிங்ஸ் வந்து உடனடியாக கம்ப்ளீட் ஆகி அக்கௌண்ட்டில் ஏறிடும். ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் பெஸ்ட் ஆப் வந்து ஸ்மால் லெக்ஸ்க்கு விசன் 11. ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்னில் ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போக டெய்லியும் கிவ்அவேஸும் போட்டுருவாங்க, 50K கிவ்அவே ஐபிஎல்க்கு. அதே மாதிரி எல்லா டைப் ஆஃப் கான்டெஸ்ட்டுமே இருக்குது, லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸும் கூட. ஸோ ஹெட் 3 ஹெட் 4 ஹெட் எல்லாத்துக்குமே வந்து எல்லா டைப் ஆஃப் கான்டெஸ்ட்டுமே இருக்குதுங்க. பாருங்கள் இது ஹெட் 2 ஹெட்டு. ஸோ ஹெட் ஹெட்லேயுமே ஸ்மால்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது, ஹெட் 3 ஹெட்லேயுமே ஸ்மால்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சப் பண்ட் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அருள் ஜெட்லி ஸ்டேடியமில் எஸ்ஆர்எஸ் கூட ப்ளே பண்ணாங்க, பயங்கரமான ஒரு பேட்டிங் பிச்சாக இருந்துச்சு. ஸோ அதே ட்ராக்கை வந்து வியூவர்ஸுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அதே பிச்சு அதே ட்ராக்கை யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த ரோட் ட்ராக் யூஸ் பண்ணாங்கன்னா அதே மாதிரி தான் மேட்சும் போகும். ஸோ ஹிட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. இப்போ ஜிடியை கம்பேர் பண்ணுறப்ப டிசி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஹோம் கிரவுண்ட் வேறு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டிசி தான் இப்போதைக்கு இந்த மேட்சில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் ஜிடி வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து வின் பண்ணாங்க பஞ்சாப் கூட. பட் இருந்தாலும் இந்த ரெண்டு டீமாக ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணுறப்ப டிசி தான் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ஸோ ரிஷப்பன், திமான் சகா, கொரேல், சுக்மன் கில், வார்னர், சாய் சுதர்சன், பிருத்வி ஷா, அக்ஷர் பட்டேல், ரஷித் கான், குல்தீப் யாதவ், மோஹின் சர்மா, கேப்டன் ரிஷப்பன், வைஸ் கேப்டன் மோஹின் சர்மா. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ரித்திமான் சகா, சுக்மன் கில், வார்னர், சாய் சுதர்சன், பிருத்வி ஷா. அதிலே பார்த்தீங்கன்னா ரித்திமான் சகா இந்த சீசன் லாஸ்ட் சீசன் கூட சில மேட்சஸில் வந்து நல்லா ப்ளே பண்ணார், பட் இந்த சீசன் ஒரு மேட்ச் கூட நல்லாவே ப்ளே பண்ணல. ஸோ அவரையுமே நோட் பண்ணிக்கோங்க. 3-4 டீம்ஸ் கொஞ்சம் மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்க ரித்திமான் சகாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரேசர், அக்ஷர் பட்டேல், அமர்ஜாய், குல்தீப் யாதவ்,
கலில் அகமத், சாய் கிஷோர். சாய் கிஷோர் லாஸ்ட் மேட்ச் வந்து 4 விக்கெட்ஸு, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சுக்மன் கில் கேப்டன், பிருத்வி ஷா வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். ரிஷப்பன், சாய் சுதர்சன், டேவிட் மில்லர், ஸ்டப்ஸு, அக்ஷர் பட்டேல், ஒமுசாய், ராகுல் டிவட்டியா, லலித் யாதவ், குல்தீப் யாதவ், நூர் அகமது, சாய் கிஷோர் கேப்டன், அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன், ஒமுசாய். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்து ஃபேவராக போட்டிருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் வந்து குல்தீப் யாதவும் அக்ஷர் பட்டேலும் தான் பிரேக் த்ரூ கொடுத்தாங்க எஸ்ஆர்ஹெச்க்கு, விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸோ நான் வந்து அக்ஷர் பட்டேலும் எகெயின் ட்ரை பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ ஒமுசாய் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் மேபி பர்ஃபார்ம் பண்ணாருன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் பெஞ்சுக்கு போனார், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தார், அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் குட் பிளேயர் தான், ஆப்கானிஸ்தான் பிளேயர், குட் பிளேயர் தான், ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ ரிஸ்காக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், சுக்மன் கில், சாய் சுதர்சன். அதேமாதிரி ஜேக் ஃப்ரேசர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ப்ளே பண்ணிட்டுருக்காரு. டெபியூ மாதிரியே தெரியல, டெபியூ மேட்ச்லாம் 50 அடிக்கிறாரு. போன மேட்ச்லாம் வந்து வெறும் 16 பால்ஸில் 65 ரன்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையாக ப்ளே பண்ணுறாரு. ஃபுட்வொர்க்கே போகிறது கிடையாது, ஸ்டாண்டிங்கில் நின்னடத்துலேருந்து பாலை வெளியடிக்கிறது அவரோட வேலை. ஸோ செம்மையாக ப்ளே பண்ணிட்டுருக்காரு. ஒமுசாய், ரஷித் கான், குல்தீப் யாதவ், மோயின் சர்மா, நோக்கியா, முகேஷ் குமார், சாய் கிஷோர் கேப்டன், குல்தீப் யாதவ் வைஸ் கேப்டன், சாய் கிஷோர். நெக்ஸ்டையும் பார்த்துடலாம். ரிஷப்பன், பொரேல், டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ், ஃப்ரேசர், ஜாக் ஃப்ரேசர், அக்ஷர் பட்டேல், ஒமுசாய், ராகுல் டிவட்டியா, குல்தீப் யாதவ், நோக்கியா, சாய் கிஷோர். கேப்டன் ஜாக் ஃப்ரேசர், வைஸ் கேப்டன் டேவிட் மில்லர். நெக்ஸ்டையும் பார்த்துடலாம். ரிஷப்பன், சஹா, சுக்மன் கில், டேவிட் வார்னர், சாய் சுதர்சன், ஸ்டப்ஸ். ஸ்டப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆகிட்டார், பட் அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே செம்மையாக ப்ளே பண்ணிட்டாரு. பட் அதில் என்ன ஒரு நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் வந்து ஈக்குவலாக தான் போச்சு, அதாவது விக்கெட்ஸ் போச்சு, பேட்டிங் ட்ராக் அவ்வளோவா சொல்ல முடியாது, அந்த மாதிரி மேட்ச்சில் பயங்கரமாக ஃபார்ம் பண்ணார். லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோட பயங்கரமான பேட்டிங் ட்ராக்கு, இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணி எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாக் ஃப்ரேசர் அப்புறம் ரிஷப் பண்ட் மட்டும் தான் ப்ளே நல்லா ஹிட் பண்ணாங்க. ஸோ மற்றவங்களாம் அவுட் ஆகிட்டாங்க. ஸ்டப்ஸுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவுட் ஆகிட்டாரு, அடிக்கவே முடியல. மேபி இந்த மேட்ச் என்ன பண்ணாருன்றதை பார்க்கலாம். லலித் யாதவ், ரஷித் கான், மோயின் சர்மா, நோக்கியா, முகேஷ் குமார். நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். ரிஷப் பண்ட், பொரேல், சுக்மன் கில், வார்னர், சாய் சுதர்சன், ஜாக் ஃப்ரேசர், லலித் யாதவ், மோயின் சர்மா, நோக்கியா, நூர் அகமத், சாய் கிஷோர் கேப்டன், வைஸ் கேப்டன் நூர் அகமத், கேப்டன் டேவிட் வார்னர். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு டாப் கிளாஸ் பிளேயர் டேவிட் வார்னருக்குமே அவ்வளோ நல்ல ரீசன் கிடையாது. ஸோ எல்லாருமே சைன் ஆகாத பிளேயர்ஸ் ஃபுல்லாக சைன் ஆகிட்டுருக்காங்க, 100 அடிக்கிறாங்க. ஸோ ருத்ராஜ் 100, சைனீஸ், 100, ஜெய்ஸ்வால், 100, அப்புறம் பட்லருமே ஃபார்ம் அவுட்லேருந்து 100 அடித்து ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ எல்லாருமே வந்து அந்த ஃபார்முக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து வார்னரையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சுக்மன் கில்லும் இன்னும் மிஸ்ஸிங்கு 100, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வார்னரே ட்ரை பண்ணி ஆகணும், ஏன்னா அவருமே இந்த சீசன் அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவர் நோட் பண்ணணும். அதே மாதிரி ஃபாஸ்டஸ்ட் பவுலர் டெல்லியில் நோக்கியா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருமே இந்த சீசன் சரியாக பர்ஃபார்மன்ஸே கிடையாது. நல்லா ஹிட் பண்ணிடுறாங்க அவர் பாலை, ரன்ஸ் ஓவராக கொடுக்குறாரு, எக்ஸ்பென்சிவாக போகிறாரு. ஸோ இவங்களெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து சில பிளேயர்ஸ் வந்து சைன் ஆகிட்டே தான் இருக்காங்க ஒரு மேட்ச்சுக்கு மேட்ச்சு. ஸோ அந்த பிளேயர்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸோ இன்றைக்கி வந்து ஹை சான்சஸ் டேவிட் வார்னர், சுக்மன் கில், நோக்கியா இவங்கலாம் ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம ஷாருக் கானையுமே நான் இந்த டீம்லேயுமே வந்து பிக் பண்ண கிடையாது. ஸோ ஜிடியில் ஒரு இம்பேக்ட் பிளேயராக கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஷாருக் கான் கடைசியில் ஹிட் பண்ணுறதுக்கு. நான் இந்த சீசன் அவருக்குமே நல்லா போகவே கிடையாது, அவ்வளோ பர்ஃபார்மன்ஸே கிடையாது. ஸோ அதனால் அவர் வந்து நான் கன்சிடர் பண்ணலை. மேபி அவருக்கு இன்றைக்கி சான்ஸ் கிடச்சி அவர் ஹிட் பண்ணுவார்னு உங்களுக்கு தோணுச்சுனா நீங்கள் அவரையுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தேட்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நேற்று எத்தனை பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீமில் வந்தாங்க உங்கள் டீமில் இருந்ததே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் 2K Tech Family சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனடியாக வந்துடும், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கரெக்டாக சேனல் பார்த்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்ஸுமே இருக்குது, 2K Tech ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.